இன்று இடதுசாரி இயக்கங்கள் திரு டாக்டர் விக்ரமபாவு கருணரத்ன அவர்கள், ஜெயதுங்கா விருதுங்கா அவர்கள் மற்றும் மனகணேசன் தலைவர்கள் இங்கே கூடியிருக்கின்ற எல்லோரும் இந்த கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் போயிருந்த நிலையத்திற்கு முன்னால் யாழ்ப்பாணத்திலே அளவட்டியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிய நாங்கள் எங்களுடைய கட்சியினருடன் ஒரு அறையிலே கலந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் தேர்தல் சம்பந்தமாக அங்கே புகுந்த இராணுவத்தினர் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய கட்சி ஆதரவாளர்களையும் தாக்கியதோடு அவர்கள் இராணுவத்தினர் ஆயுத பாணிகளாகவும் சீருடையோடு அதைவிட நீண்ட பொல்லுகளோடும் கம்பிகளோடும் அங்கே வந்திருக்கின்றார்கள். அதனால் எங்களை தாக்க முயற்சித்தார்கள். அந்த கூட்டத்திலே பேசுவதற்காக காத்திருந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தாக்க முயற்சித்த பொழுது அரசாங்கம் கொடுத்த 2 ஒவ்வொருவருக்கும் 2 எம்எஸ்டி அமைச்சரவை பாதுகாப்பு அவையினால் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் அந்த காவலர்கள் அதை தடுக்க முயற்சித்த பொழுது அவர்களே அந்த இராணுவத்தினர் முதல் தாக்கினார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுடைய மக்களை தாக்கினார்கள். உண்மையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக அமைதியாக தேர்தல் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு அறையிலே நடந்த கூட்டத்திற்குள் இராணுவத்தினர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இராணுவத்தினர் சீருடையுடன் ஆயுதத்தோடு பொல்லுகளோடு கம்பிகளோடு ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் தான் எங்களுடைய கூட்டத்தினரை வந்து தாக்கியிருக்கிறார்கள். இது எங்களுக்கு விழுந்த அடி மட்டுமல்ல, இலங்கையில் ஜனநாயகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் விழுந்த அடியாகவே நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் அந்த அடிப்படையில் அறிக்கையை வெளியிட்டோம். எங்களுடைய இந்த தாக்குதல் இந்த நாட்டிலே ஜனநாயகம் இன்னும் குற்றியிரோடு இருக்கிறது, அது நசுக்கப்படுவதற்கு இராணுவத்தினரும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு உதவியாகவும் இருந்து ஒரு இராணுவ சர்வாதிகாரத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டியிருக்கின்றது. இந்த ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அரசியல் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இதற்காக தென்னிலங்கை இருக்கின்ற ஜனநாயக சக்திகளும் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய வேளை இதுதான். இதை நாங்கள் தொடர்ந்து இந்த நாடு முழுவதும் போராட்டங்கள் எடுப்பதற்கு நாங்களும் இணைந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொண்டு இந்த இயக்கத்தை ஆரம்பித்த ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் இராணுவத்தினுடைய அடுக்களை கண்டித்தும் இங்கே நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துகின்ற அத்தனை பேருக்கும் அந்த கட்சிகளுக்கும் எங்களுடைய நன்றியை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்தவனாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இடத்திலே கொழும்பிலே மத்திய கொழும்பு நாங்கள் கூடியிருப்பது தமிழ் தேசிய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களின் சாதாரண ஜனநாயக அரசியல் கலந்துரையாடலை கடந்த வாரம் இலங்கை இராணுவத்தில் இருந்த குழு நுழைந்து அடித்து நொறுக்கி கலண்டா செய்து சோசம் செய்ததற்கு எதிராகத்தான் கூடியிருக்கின்றோம். இந்த செயல்பாடானது அப்பட்டமாக அரச பயங்கரவாதமாகும். புலிகளின் பயங்கரவாதத்தை துடை தெரிந்துவிட்டதாக கூறும் இந்த அரசாங்கம் வடக்கிலே செய்வது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் என்பதை இடத்திலே தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம். இந்த அரச பயங்கரம் புதியதானல்ல, தெற்கிலே 1988 இருக்கக்கூடிய சிங்கள இளைஞர்களை யுவதிகளை கொலை செய்த அதே அரச பயங்கரவாதம் தான் இந்த வழக்கிலும் தொழில்விட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் நிறுத்தவர்களிடம் கோரிக்கை விடுக்க விரும்புகின்றோம். அதே வேளையிலே கடந்த காலத்தில் கொழும்பிலே பல்வேறு இடங்களிலே எமது இளைஞர்களை யுவதிகளை மக்களை வெள்ளையர்களை கடந்து சென்றார்கள். அப்பொழுது நானும் சிறுத்தை ஜெயசூரியவும் விக்ரம கருணாரட்டும் அவர்களும் நாங்கள் அதை தெளிவாக ஒன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த அரசாங்கத்துக்குள்ளே இராணுவத்துக்குள்ளே ஒரு குழு இருக்கின்றது. அந்த குழு இனவாத குழு, தமிழருக்கு எதிராக செயல்படக்கூடிய குழு. அந்த குழு அடையாளப்படுத்தினோம். இன்றே இந்த அரசு இருக்கக்கூடிய பிரபலமான அமைச்சரான நண்பர் வாசு நாணயக்கார அப்படியான குழு இருப்பதை அப்படம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதுக்கு அவர் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆனால் அதை அடுத்து என்ன செய்ய போகின்றார் கேட்க விரும்புகின்றேன். அந்த குழு தான் கடந்த காலங்களிலும் இன்றும் தமிழுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த குழுவுக்கு வாசு நாணயக்கார அவர்கள், அவரது அரசாங்கம், அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவர் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அனைவரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான்
இதாட்டு வாழ்ந்து கொண்ட தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு அடையாளத்தை, சமாதானத்துக்கு அடையாளத்தை அவர்கள் காட்ட முடியும் என அந்த இடத்திலே தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன்.